நேர்களுக்கு வணக்கம். சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய தம்பதியினருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐயம் என்னென்னா, சோதனை குழாய் சிகிச்சைனா இது நம்மளோட குழந்தை தானா, விந்தணுக்கள் வேற யார்தான் பயன்படுத்திடுவாங்களா, நம்ம கணவரோட பயன்படுத்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இன்னும் வந்து பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்றது உங்கள் மனைவியோட கருமுட்டைகளை கொண்டு உங்களுடைய விந்தணுக்களை கொண்டு கருவை உருவாக்கி கர்ப்பப்பையில் செலுத்தி கர்ப்பம் ஏற்படுத்துவது மட்டும்தான். நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு உயிரணுக்கள் சுத்தமாக இல்லை, உடல்லே உற்பத்தி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தானமாக உயிரணுக்கள் வாங்கி நம்ம செய்யலாம். அதே மாதிரி பிறவிலேயே வந்து பெண்ணுக்கு வந்து கருமுட்டைகள் இல்லை அவங்க மாதவிடாய் வயதிற்கு முன்னாடியே வந்து நின்றுடுத்து அவங்களுக்கு கருமுட்டைகளே உடலில் இல்லைன்னா தானமாக வாங்கி கருமுட்டைகளை கொண்டும் நம்ம செய்யலாம். ஆனால் உங்களுடைய கருமுட்டைகளை வைத்தும் உங்கள் கணவருடைய விந்தணுக்களை வைத்தும் செய்வது தான் சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.